மக்கள் பணத்துக்குள் ஏடுகிறீர்கள். வெக்கமல்ல? இல்ல. அன்னைக்கு எப்படி நான் மங்காத்தா படத்தை பார்த்து வைப் ஆனனோ அதே வைப் தான் இந்த துணிவு படத்தோட ட்ரைலர் எனக்கு கொடுத்துச்சு. பியூர் வில்லத்தனமான நடிப்பு, அது மட்டும் இல்லாம அவரோட கெட்டப்ஸ் காஸ்டியூம் ஆகட்டும் பயங்கர மாசா இருந்துச்சு பாக்குறதுக்கு. மங்காத்தா ஆரம்பம்க்கு அப்புறமா நம்ம தலை இந்த படத்துல நெகட்டிவ் ஷேட்ல பின்னி எடுத்துட்டாரு. அது எப்படியில வந்துரு. இப்போ இந்த துணிவு படத்துல என்னென்ன ஹிடன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பாக்கலாம். நம்ம தலாஜித்தோட பேர் அந்த ட்ரைலர்ல மென்ஷனே பண்ண கிடையாது. சோ அது மேட்டர் கிடையாது. இப்ப நமக்கு படத்தோட கதை எல்லாமே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியுது. சும்மா நான் ஒரு கெஸிங்ல சொல்றேன், அது கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம தலாஜித் ஏமாத்தப்படுறாரு இந்த படத்துல. அதனாலதான் ஒரு பேங்க் ஹெய்ஸ்டா மாறுறாரு. கண் எடுத்து ஃபயர் பண்ற நம்ம தலை போலீஸ் ஓட்டில் இருக்காரு. ஸோ இந்த படத்தோட பேக் ஸ்டோரியில பார்த்தாக்கா நம்ம தலை போலீஸா இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்றத என்னோட கெஸிங்ல சொல்றேன். இந்த பாம் பிளாஸ்ட்ல இருந்து வெளியே விழுந்தவர் நம்ம சமுத்திரகனி தான். சமுத்திரகனி தான் இந்த கேஸை ஃபுல்லா கையில் எடுக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. நம்ம தலாஜித்தை பேங்க் உள்ள பூந்து அட்டாக் பண்றதுக்கு ஒரு சீன் இருக்கும் போல. அந்த சீன்ல தான் இந்த பாம் பிளாஸ்ட் எல்லாம் வெடிக்கும் போல. இதுக்கப்புறமா இந்த படத்துல பேங்காக்ல ஒரு ஃபைட் சீன் இருக்கும் போல. கடலுக்கு நடுவுல போட்டுங்க எல்லாம் ஓடிட்டு பயங்கரமான ஃபைட் சீன் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம சமுத்திரகனி அவர்கள் அஜித் கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும் போல. உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? பேங்க்ல வந்து பியர் ரூம் ரெண்டுமா கேட்பாங்க. இப்படியே படத்தை பத்தி பேசிட்டே இருந்தா நிறைய உருட்டுறான் பாரு ஹிடன் டீடைல்ஸ் அப்படின்ற பேர்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. சோ இதோட இது ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா எனக்கு பர்சனலா எந்த சீன் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம தலை கூலா ஒரு டான்ஸ் ஆடுவாரு இந்த பேங்க்குள்ள, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நம்ம பாலாவும் மோகன் சுந்தரம் இருக்கிற மாதிரியான ஒரு சீன் வந்திருக்கு படத்துல. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் பிரஸ் ரிப்போர்ட்டரா இருக்கிற வரைக்கும் நல்லது. காமெடி ரோல் எல்லாம் கொடுக்க கூடாது. காமெடி இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் படம். அதுக்கப்புறமா அந்த துணிவு படத்தோட ரன்னிங் டைம் 2 hours 25 minutes பண்ணது இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். வலிமை படத்துல பண்ண தப்பா இந்த படத்துல கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா வலிமை 3 hours அம்மா சென்டிமெண்ட் அது இதுன்னு இருந்துச்சு. சோ அதனாலேயே பாதி பேத்துக்கு படம் பிடிக்காம போயிடுச்சு. இப்ப நான் சொல்ல போற இந்த சீனை நீங்க ஒரு கற்பனையை நினைச்சுக்கோங்க. இந்த சீன் படத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாம். இந்த துணிவு ட்ரைலர்ல நம்ம தலை அஜித் பேரை எங்கேயுமே மென்ஷனே பண்ண கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் உட்காந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் படத்துல இருக்கு அந்த சீனை பாத்துட்டு இருக்கிற டைம்ல மங்காத்தா படத்துல வந்த விநாயக் மகாதேவ் தான் இந்த பாம் பிளாஸ்ட் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்றத நினைச்சு பாருங்க. ப்ரோ